யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் அவிட்டம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் 2 பாதமும் கும்ப ராசியில் 2 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி செவ்வாய். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், மிகுந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து வளர்ந்து வந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நேர்மை அதிகமாக உள்ள ஒரு மனிதர்கள். அதே சமயத்தில் தாய் தந்தைக்கு அன்பு மரியாதை பாசம் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கை துணைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள், அவங்கள வந்து நல்லா நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கான முதலிடத்தை அதிகமாக கொடுப்பாங்க. புதன் நல்ல நிலைமையில் இருக்கிற பட்சத்தில் படிப்புன்றது எந்த தங்கு தடையில்லாமல் அழகாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம். அப்படி புதன் வந்து வக்கரமாகவோ அஸ்தங்கமாகவோ இருக்கிற பட்சத்தில் படிப்பு தடைகள் வரத்துக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுய முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள், ரொம்ப நேர்மையான மனிதர்கள். அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துக்குமே போராடக்கூடிய ஒரு குணம் இருக்கும். இவங்க எதுக்காகவுமே பயப்பட மாட்டாங்க, பரவாயில்ல வந்துட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நபர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டத்தையுமே இவங்க நகர்த்துறது எப்படின்னா போராடி போராடியே ஒரு ஒரு விஷயத்தையுமே இவங்க தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. என்ன காரணம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அதுவும் சனியுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவுமே ஈஸியாக போகாது, முரண்பாடுகளோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்க பார்க்குற வேலையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இவங்க தொழிலே செய்கிறதா இருந்தால் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறது கால் வலிக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா சனியுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி வீடு அப்படிங்கிற காரணத்தினால. அவிட்ட நட்சத்திரங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வருமானங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வருமானங்கள் வரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றதும் வரும். என்ன காரணம்னா அவிட்டம் என்பது ஒரு பானை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கும், அது கலசம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த காரணத்தினால இவங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவங்க ஆழ் மனசில் என்ன விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசுக்குள்ளே இருக்கிறத யார் கூடயுமே ஃபுல்லாக ஷேர் பண்ணாத ஒரு நபர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும், ஆராய்ச்சி புத்தி அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியவங்க. நாட்டுப்பற்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவு கடந்த நாட்டுப்பற்று இருக்கிற காரணத்தினால ஆர்மி அப்படி இல்லைன்னா காவல்துறை இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து அதற்காக பணிபுரியணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். பணத்தின் மேலே மோகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நியாயமாக கிடைக்கக்கூடியது கிடைச்சாலே போதும் அப்படின்ற நினப்போடு வாழக்கூடிய மனிதர்கள். வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக போகக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நிறைய போராட்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம்தான், செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க, உடனே ராகு தசை ஆரம்பிச்சிடுது. ஸோ ராகுக்கும் செவ்வாய்க்கும் பெருசாக ஒத்து போகாது. அந்த தன்மையினால் பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே பலவிதமான பிரச்சனைகள் இவங்க தலையில் இருக்கும், குழப்பமான சூழ்நிலையிலே வளர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். இந்த ராகு தசை முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா வாழ்க்கை நல்ல பாதையில் போகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். இதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயத்துக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இவங்க அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மையின் மிகுந்த ஒரு இடத்துல கண்ணை கட்டிக்கிட்டு பதில் சொல்லக்கூடிய இடம், அதாவது நீதித்துறைகளில் வந்து கருப்பு அங்கிகளை போட்டு பயன்படுத்தி அதரோட வேலைகள் செய்வாங்க இல்லையா, வக்கீலாகவோ நீதிபதிகளாகவோ இல்லை நீதிக்காக போராடக்கூடிய ஒரு துறையோ இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க. மண் சார்ந்த ஆராய்ச்சிகள்லையும் இவங்களை அதிகமாக பார்க்க முடியும். இந்த நாட்டுப்பற்றுன்றது பெண்களுக்குமே அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் வந்து இவங்களுடைய மூளையே வேலை செய்யும். அதே மாதிரி இதிகாசம் சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்க அளவுக்கு அதிகமாக ஆர்வங்கள் காட்டுவாங்க. வேத சாஸ்திரங்கள் பற்றி படிக்கிறது, ஆன்மீகமான ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம், கடவுளை முன்னிறுத்தி தான் ஒரு ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க, அதற்காக மெனக்கெடக்கூடியவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னும் சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தாழ்ந்த நிலமையில் அதாவது ஏழ்மையான நிலமையில் பிறந்து இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் ஒழுக்கமாக அழகாக மேலே கொண்டு வந்து முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்தே தீருவாங்க. சுய முன்னேற்றத்துக்கு பேர் போனவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான்.
ஸோ என்ன கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்திருந்தாலும் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து வாழ்க்கையை உயர்த்தி காட்டக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது. ராகு தசையில் திருமணம் நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 20-22 வயசுலேயே கல்யாணம் ஆகக்கூடிய நபர்களுக்கு சில தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு தசைன்னு சொன்னாலே அது பிரச்சனைக்குரிய ஒரு தசை தான். உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள், சின்னதாக பிரிவு, திரும்ப ரீயூனியன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும். தியாக மனப்பான்மை அளவுக்கு அதிகமாக கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் தேடி வரக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க தான். நட்சத்திர தோஷம், அவிட்ட நட்சத்திரத்துக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தோஷம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். சனி தோஷம் எந்த மாதிரி பாதிப்புகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கேற்ற ஊதியம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்குண்டான தடைகள் அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து சனியுடைய அமர்வு நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நல்லபடியாக அவங்க குலதெய்வ வழிபாடெலாம் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாகவே இந்த சனி தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்ற விஷயத்தை தடை பண்ணிக்கிட்டே கொடுத்துட்ருக்கோம். வேலை சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு நிம்மதியாக போகிற மாதிரியே இருக்காது. வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ, வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஆகிறது, சரியான வேலைக்கு சாப்பிட முடியாதது, அளவுக்கு அதிகமான வேலை, அதாவது நேரம் அதிகமாக ஒதுக்கி வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கால தாமதமெல்லாம் பார்க்காம நம்ம வந்து எல்லா டைமும் வேலை விஷயமாகவே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வேலைக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, கால் வலியோடு வேலை செய்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே சனி தோஷப்படுற ஒரு காரணத்தினால தான் நடக்குது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரம், சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணணும். முனீஸ்வரனுடைய வழிபாடு அப்படின்றதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சனியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிவபெருமான் தான். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக முனீஸ்வரன் அப்படின்னு வந்து சனிக்கு சொந்தமான ஒரு தெய்வமாக மாறுது. ரொம்ப முக்கியம், சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தைப்பவருக்கோ அப்படி இல்லைனாக்கா ஊனமுற்றவர்களுக்கோ உணவு வாங்கி கொடுக்குற பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்தளவுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்கூடாக புரியும். வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உணவு தானம் ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு தானம். அதில் கருப்பு கயிறு வந்து நீங்கள் கையில் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பில் அரகஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை பொருள் இருக்குது, அதை வந்து சின்னதாக நெத்திக்கு வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. நெத்தியில் வச்சுக்க முடியல அப்படின்னா புரடையில் கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் நமக்கு சனி தோஷம் நிவர்த்தி அடையும். நார்மலாக அவிட நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷம் அப்படின்றது புனர்பூசமும் சனி தோஷம்தான். சனி தோஷம் படக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பு அங்கிகள் போட்டுக்கிறது, கருப்பு ஆடைகள் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த நட்சத்திரமே உருவாக்கியும் கொடுத்துரும். ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிதேவருக்கும் விளக்கு போடணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சனிக்கிழமைகள நவகிரகங்களுக்கு சனீஸ்வரனுக்கு எள் விளக்கு போடுங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது போய் எள் விளக்கு போட்டு 9 சுற்று சுற்றிட்டு வந்துடுங்க. இது அளவுக்கு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கும். சனி கோவிலுக்கு போகவே கூடாது, போனால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிரகங்களை பார்த்தா நடக்கிற விஷயங்கள் கிடையாது, கட்டங்களில் கிரகங்கள் பார்த்தா தான் நமக்கு பிரச்சனை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு என்ன தடைகள் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பான முறையில் வழிபாடு பண்ணியே ஆகணும். கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா வீட்டில் ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் அந்த பொறிக்கடலையெல்லாம் வச்சு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வம்னா சக்கரை பொங்கலும் மாவிளக்கும் போட்டு வீட்டிலையே நீங்கள் வந்து படையல் போட்டு வழிபாடுகள் பண்ணுங்கள். வழிபாடு பண்ணும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 6 தடவை உங்கள் குலதெய்வம் வந்து பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடணும். உங்களுக்காக படையல் வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்கள் வாயால் கூப்பிடணும். ரொம்ப முக்கியம், அவங்கள அழைச்சா தான் அவங்க வருவாங்க. பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் படையலிட்டு வழிபாடு பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சுனாவே தோஷ நிவர்த்திகள் நடக்கிறத ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். நிறைய தடைகள் நீங்கள் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வரதையும் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ளூ சஃபையர், நீலக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கற்கள் வந்து நீங்கள் மோதிரமாகவோ பெண்டண்டாகவோ பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சுயஸ்தானத்தில் சனி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியாது, பலவிதமான தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அலுப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை அதிகமாக, அதாவது வேலை பலு அதிகமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இரண்டாம் வீடு,
தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம். இங்கே வந்து ராகுடைய அமர்வு இருக்குது. ராகு தனஸ்தானத்தில் அமர்ந்ததுன்னா பணத்துக்கு எந்த தடையும் இல்லை, பண வரவுகள் தாராளமாகும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் வந்து நமக்கு ராகு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்கியூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையோட கருத்து முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பாதுகாக்கணும். பேச்சு அப்படின்றத குறைச்சிங்கனாவே பிரச்சனைகள் இல்லை. ராகு வந்து பேச்சு இழுத்து விட்டுட்டு பிரச்சனைகளை பெருசாக்கி விடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ராகுனாவே அளவுக்கு அதிகமாக அப்படின்றதுனால நீங்க வந்து குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்பொழுது நன்மைகள், அதாவது நல்ல காரகத்துவங்களும் அதிகமாகும், கெட்ட விஷயங்களும் அதிகமாகும். அதனால கெட்ட விஷயங்கள்னு உங்களுக்கு கண்கூடா தெரியிற விஷயங்களை கொஞ்சம் சுமாராக ஒதுங்கியே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம். அடுத்து மூன்றாம் இடம். மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. குரு தைரியஸ்தானத்தில் இருக்கும்பொழுது கடவுள் பார்த்துப்பாரு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் மேலே திணிச்சுட்டு நம்ம நகர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் வந்து சகோதரஸ்தானம் உடன் பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு நட்பு இதெல்லாமே கரெக்டான முறையில் கிடைக்கும். குருவுடைய நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கும் 2024. அப்போ வந்து 4வது வீடான சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்தில் குருவுடைய அமர்வு இருக்குது. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ல குரு போகும் பொழுது உத்தியோக ரீதியான நல்ல முயற்சிகளில் வெற்றி வாகை சூழ்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வருமானம் வரத்துக்குண்டான காலம், வீடு வாசல் வாங்கிறதுக்குண்டான காலம், ஆடை ஆபரணம் சேர்க்கறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். தாயாரோட உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான காலமாக இருக்கும். அடுத்து நமக்கு வந்து 8வது வீடு ஆயுள் ஸ்தானம், அஷ்டமஸ்தானம். இங்கே வந்து கேது அமர்ந்திருக்கு. அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்குன்னா நெகட்டிவான ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்குன்னு போது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. உடல் உபாதைகள், அலுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். மருத்துவ செலவுகள் வரத்துக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் மருந்து சாப்பிட்றதுக்குண்டான ஒரு டைம், நமக்கு சின்னதாக ஒரு தொந்தரவுகள் வந்தால் கூட அது அப்படியே வளர்த்திக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அதற்காக மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். தாராபலன்கள் பற்றி பார்த்துடலாம். தாரை வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வழிபாடுகள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு வரதை கண்கூடாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாக்கி தரும். உடல் உபாதைகள்லேருந்தும் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ருஷ்டியிலேருந்தும் உங்களை காப்பாற்றுறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அதற்கான வழிபாடுகள் ராகவேந்திரர் வழிபாடு மற்றும் கலசம் வழிபாடு. இந்த இரண்டு வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் நல்லதாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்மதாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சம்பத்து தாரை, அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தாரை. இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் துர்கையோட வழிபாடு. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பண ரீதியான தடைகளை நீக்கி பண முன்னேற்றம் அப்படின்ற விஷயத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த தெய்வங்களுடைய படங்களை வீட்டில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகுந்த பலன்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். ஃபோன்லேயும் வச்சு வால்பேப்பராக வச்சுட்டு அடிக்கடி பார்க்கறதுக்குண்டான சூழ்நிலையும் உருவாக்கிக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து 4வதாக வரக்கூடிய சேமதாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மங்கள்லேருந்து உங்களை விடுவிச்சிக்கிறதுக்குண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். சில கர்மாக்கள் காரணமாக தான் பல விஷயங்களுக்கு நம்ம போராடுற சூழ்நிலைகள் இருக்கும். எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத போயிட்டே இருக்குது, தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுக்கு பால் விடுறது, அதாவது புற்று சம்மந்தப்பட்ட கோவில்கள் இருக்கு இல்லையா அங்கே போய் வழிபாடுகள் செய்யுங்க. அதுக்கப்புறம் காமதேனு வழிபாடு செய்யுங்க. இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்கள் கர்மாக்கள் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து சாதகதாரை. சாதகதாரை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாலே பாதகமான சூழ்நிலைகளாக இருந்தால் கூட நமக்கு அது சாதகமாக மாற்றி கொடுக்குற வல்லமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. இதில் உங்களுக்கு முக்கியமாக வரக்கூடியது முன்னோர்கள் வழிபாடு. நம்ம குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களுடைய படங்கள் இருக்கும் இல்லையா இறந்தவங்களோடது, அந்த வழிபாட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை ஃபோனில் வச்சு பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் வரதையும் உணரலாம். அந்த முன்னோர்கள் வழிபாடு மற்றும் ஹனுமனுடைய வழிபாடு, இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமான சூழ்நிலையாக மாறுறத கண்கூடாக நீங்கள் உணரலாம். அடுத்து மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை. இதில் வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு. இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தருணங்களில் நமக்கு ஒரு தோல் கொடுத்து நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மாரல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மித்ரதாரைகளோட வழிபாடுகள். தொடர்ந்து செஞ்சோன்னா நமக்கு தோல்விகள் அப்படின்ற விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில்
சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.